ग्लासल रे टम्लर पड़े वेग वो टम्लर वो रे टम्लर वो कल पर्फा पार्टी की वो ओपूटी से टम्लर रे टम्लर कड़ पर्फ वाश् पड़ी वेग वो वेग वो वह कड़ला पर्प मैं वेग वो मिक्सी जार अरचर अंद सक अरेपड़ा मैदा मैदा मंज तूल और कल स्पून मंज तूल अदर स्पून उपचुनाल கொஞ்சம் லூசா பிசையணும் மாமா நம்ம பூர்ணத்தை போட்டுருக்கு பூர்ணம் உள்ள வச்சு க்ளோஸ் பண்ணனும் இல்லையா அந்த மாதிரி ரொம்ப வந்து கெட்டியா வந்து பிசைஞ்சு பூர்ணத்தை உள்ள வச்சோம்னா மேலல ரொம்ப ஹார்டா இருக்கும் அப்புறம் நம்மனால சாப்பிட முடியாது காஞ்சி போன மாதிரி ரொம்ப ஹார்டா இருக்கும் पर्प व ना वंदिरचे फुल बॉइल्ड कोल कोल आगकूड़ा इत वो एपी सुल सेवेंटी फैसेज मट कुर मारे इत तेल वड़ी उठे पर्प मट इतमी वो ते मट वड़ेकल इतमी वो रेडा वो पर्पा मत वोटा मसिच एना मिक्सा वो फूल मारे अंदमि नमक तेवे वो रेडा वो पर्पा मत वो मसिच एवल पटी वापल और टू डेस्ट वापल कल सुना कम धारा उपट वो वापल पूर्ण ஆல்ரெடி வெல்லமும் எள்ளு அது எடுத்து வறுத்த எள்ளு எல்லா போட்டு எடுத்து வச்சிருந்தாங்க அதோட வேக வச்ச கடலை பருப்பு மசிச்சோம் இல்லையா அந்த மசிச்சது எல்லastype போட்டு ஒட்டுக்கா mix பண்றாங்க பூர்ணத்த உருண்டை குடுத்து வைக்கறோம்
இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டையா புடிச்சு வெச்சுக்கலாம் அப்பதான் ஈஸியா இருக்கும் சீக்கிரமா ஆகும் அப்பதான் சீக்கிரம் வேலை முடியும் இந்த மாதிரி புடிச்சு வெச்சிட்டோம்னா ஈஸியா வேலை ஆகும் இந்த மாதிரி இலையில வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு கொஞ்சம் மாவு எடுத்து இந்த மாதிரி பரப்பிட்டு அப்புறம் அதுல வந்து செஞ்சு வச்ச பூர்ணத்தை வைக்கிறோம் பூர்ணத்தை வச்சு இந்த மாதிரி மடிச்சு விட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க எண்ணெய் தொட்டு தொட்டு கொஞ்சம் பண்ணா உங்களுக்கு இதாயிடும் எண்ணெய் நெய் எது வேணாலும் தொட்டுக்கலாம் இதை வந்து கல்லுல போட்டுடலாம் இந்த மாதிரி கல் வச்சு கல் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி போட்டு கொஞ்சம் சுத்தி ஆயில் விட்டுட்டு இந்த மாதிரி திருப்பி போட்டு லைட்டா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனவுன்னே நம்ம எடுத்துடலாம் இப்போ வந்து இதா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ வந்து எடுத்துக்கலாம் சூடான உப்புட்டு ரெடி ஆயிடுச்சு நல்லா மலக்குது அப்படியே சுட சுட இருக்கு சாப்பிடலாம் போல தோணுது ஆவி பறக்க பறக்க சுட 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 உப்புட்டு ரெடி ஆயிடுச்சு அங்க கொஞ்சம் கிளியரா தெரியல அதனால இடத்த சேஞ்ச் பண்ணியாச்சு இங்க பாருங்க உப்புட்டு எப்படி இருக்கு பாருங்க கலர் எப்படி இருக்கு பாத்தீங்க கலர்ஃபுல்லா நம்ம எவ்வளவு டேஸ்ட் பண்ணி பாத்திரம் தேங்காயும் பொட்டுக்கடலையும் வெள்ளமும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதை கூட நீங்க வந்து வைக்கலாம் அது வந்து தேங்காய் பூர்ணம்னு சொல்லுவாங்க இது வந்து பருப்பு பூர்ணம் செஞ்சிருக்கோம் சூப்பரா இருக்கு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோல பாக்கலாம் அது வரைக்கும் பாய் பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாத்தீங்களா என் பாய் சொன்ன மாதிரி பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிருங்க பாய் தேங்காயும் போக இதே மாதிரி நெக்ஸ்ட் பண்ணுங்க ஓகே அதை நினைச்சியா முடிச்சா